ஹை ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் மார்ச் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஞாயிறு இன்றைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற இரண்டாவது பரிசு போட்டி வட்டங்களில் மறைந்திருக்கும் வாகியம் நான்கு இந்த போட்டிக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த போட்டியில் என்ன செய்யணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேள்விகள் கொடுத்துருப்பாங்க இந்த எட்டு கேள்விகள் இந்த கேள்விகளுக்கான விடைகளை வந்து இங்கே நிரப்பிக்கிட்டே வரணும் இங்கே இந்த வட்டங்களுக்குள் இருக்கின்ற எழுத்துக்கள் இருக்குல்ல இந்த எழுத்துக்களெல்லாம் ஒன்று சேர்த்தா ஒரு வாக்கியம் கிடைக்கும் இந்த வாக்கியத்தை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பரிசும் கிடைக்கும் சரி அந்த வாக்கியம் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம் வாங்க இந்த போட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்கப்பா வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடம் இருந்து வளம் ஒன்று வேகமான விலங்கு உலகத்திலே வேகமான விலங்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தை தான் சீட்டா ஆனால் இங்கே மூணு எழுத்து தான் கொடுத்துருக்குறாங்க இல்லை முடியுது என்ன போடலாம் முயல் போட்டுடலாமா முயல் ரெண்டு வந்து பேல் ஆரம்பிக்குது பார்க்கலாம் அச்சம் அச்சத்திற்கு இன்னொரு வார்த்தை பயம் போட்டுடலாமா பயம் மூன்று வந்து இடமிருந்து வளம் ஒரு வகை பாதிப்பு ஆல் ஆரம்பிக்குது என்ன பாதிப்பு அது இங்கே முயன்று வந்துடுச்சு என்ன சொல்ல வராங்கன்னு கெஸ் பண்ண முடியுது இல்லைங்க இதை போட்டுகிட்டு திரும்ப வரலாம் மூணுக்கு நான்கு இடமிருந்து வளம் ழான்னு இருக்குது என்னென்னு பார்க்கலாம் பண்டிகை பண்டிகைக்கு இன்னொரு வார்த்தை வந்து திருவிழா திருவிழா ஐந்து இடமிருந்து வளம் டையில முடியுது கேள்விக்கு கிடைப்பது கேள்விக்கு கிடைப்பது வந்து விடை ஆறு இடமிருந்து வளம் பால் ஆரம்பிக்குது தமிழக மரம் தமிழக மரம் வந்து பனை ஏழு இடமிருந்து வளம் இருள முடியுது கேள்வி வார்த்தை கேள்வி வார்த்தை வந்து ஒன்று போடணும் என்ன போடலாம் எருன்னு இருக்குது யார் போட்டுடலாமா யார் அப்படின்னா ஒரு கேள்வி யார் அப்படின்ட்டு அப்புறம் ஈழ ஆரம்பிக்குது எட்டு இடம் இருந்து வளம் கவரும் வேறு சொல் கவரும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன ஈர்க்கும் போடலாமா ஈர்க்கும் சரி இப்போ திரும்ப இதுக்கு வரலாம் பார்த்திங்கன்னா முய திருவினையாக்கும் அப்படின்னு இருக்க முய அப்போ என்ன வருதுன்னு பார்த்துடலாம் மூன்று இடமே இருந்து வரலாம் ஒரு வகை பாதிப்பு இது வந்து முயற்சி திருவினையாக்கும் போட வராங்க அப்போ அயற்சி போட்டுடலாம் ஒரு வகை பாதிப்பு அயற்சி சரியா ஸோ அயற்சி வந்து மூன்றுக்கு விடை ஒரு வகை பாதிப்புக்கு அப்போ இந்த வாக்கியம் வந்து முயற்சி திருவினையாக்கும் முயற்சி திருவினை அவ்வளோதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த புதிருக்கான விடைகளை பார்த்ததுக்கு நன்றி அப்புறம் அந்த புதிதற்கு விடையை கண்டுபிடிச்சாச்சு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க அது வந்து இந்த விலாசத்துக்கு நீங்கள் அனுப்பணும் பார்த்தீங்கன்னா வந்து தேவதை இதழ் தினத்தந்தி எண்பத்தி ஆறு இவிகை சம்பதி சாலை வேப்பேரி சென்னை ஆறு லட்சத்தி ஏழு அப்படிங்கிற முகவரிக்கை வந்து நீங்கள் கொரியர் பண்ணலாம் அப்படின்னா மின்னஞ்சல் வழியாகவும் வந்து அனுப்பலாம் பார்த்தீங்கன்னா தேவ தேவதை அட் டிடி டாட் கோ டாட் ஐஎன் அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம் அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கும் அனுப்பலாம் பார்த்தீங்கன்னா எண்பத்தொன்பது முப்பத்தொன்பது பதினொன்று எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கும் வந்து நீங்கள் இந்த விடைகள் அனுப்பலாம் விடைகளை அனுப்பும்போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய முழுமையான பெயர் முழுமையான முகவரி மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை குறிப்பிடுங்கள் குறுக்கெழுத்து போட்டி வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியம் போட்டிகளின் போட்டி எண் மற்றும் இதழ் வெளியான தேதியை குறிப்பிடவும் மறக்க வேண்டாம் போட்டி எண் வந்து நாலு வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியம் எண் நான்கு இன்றைக்கான தேதியை வந்து நீங்கள் குறிப்பிடணும் முதல்ல இதை எழுதிருங்க ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் வந்து கேள்வி எண் அதற்கான பதில் எண் பதில் அப்படின்னு எழுதிட்டு கடைசியில் இந்த வாக்கியத்தையும் எழுதிருங்க மு முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற எழுதிருங்க சரியா பரிசு போட்டி தொடர்பாக தொலைபேசி செல்பேசி இல்லை பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவோம் ஃபோன்லாம் பண்ணி தொல்லை பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க சரியா அது மாதிரி ஃபோன் கேம் பண்ணி வச்சு அவங்களை டென்ஷன் பண்ணாதீங்க அப்புறம் வந்து வெற்றி பெற்றவர்களை தேர்ந்தெடுப்பதில் தேவதேவசை குழு முடிவின் இறுதியானது ஸோ அவ்வளோதான் இது அனுப்பி விட்டுருங்க அப்புறம் சென்ற முறை பரிசு பெற்றவர்கள் விவரத்தை நான் காட்டிடுறேன் சென்ற முறை அப்படின்னா வந்து மூன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வந்து குறுக்கவிழுத்து போட்டி வந்து அதில் வந்து சரியான விடை எழுதி பரிசு பெறுபவர்கள் விவரம் இங்கே கொடுத்துருக்குறாங்க இதில் உங்கள் பேர் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அதே மூன்றாம் தேதி இந்த வட்டங்களில் மறைந்திருக்கும் வாகியம் ஒன்று போட்டிக்கான விடைகளை சரியாக எழுதி பரிசு பெற்ற அதிர்ஷ்டசாலிகள் விவரமும் இங்கே கொடுத்துருக்குறாங்க இதே பார்த்துக்கலாம் இதில் உங்கள் பேர் வந்துருந்துச்சுன்னா வந்து அப்படியே வந்து உங்கள் முதுகில் நீங்களே தட்டி போக இல்லைனா வந்து பக்கத்தில் யாராக இருந்தால் கொடு அவங்கள விட்டு தட்டி கொடுக்க சொல்லுங்கள் அருமையாக பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு எங்களுக்கும் வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க நாங்களும் மகிழ்ச்சி அடைவோம் அவ்வளோதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்